இதே செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலின் கடுமையா பேசினார். சட்டமன்றத்தில் யாரும் அழிக்க முடியாது குறிப்பு இருக்குது. அவ்வளவு மோசமா பேசினார். அதே போல ஸ்டாலின் கரூர் மீட்டிங்ல செந்தில் பாலாஜி கடுமையா பேசினார். இப்போ திரு ஸ்டாலின் அந்த வாரம் வந்தவர் திறமையானவன் செந்தில் பாலாஜி போகிறார். செந்தில் பாலாஜி அவர் ஸ்டாலின் சிவந்த தலைவர் அவர் பேசுறாரு. என்ன கண்ணியம் நான் மட்டும் தான் சிந்திக்கணும். பச்சோதி கூட பணி நேரம் வச்சு கலந்து மாறும். பச்சோதி கூட கொஞ்ச நேரம் வச்சுதான் கலந்து மாறும். அடிக்கடி கலந்து மாறாங்க. இன்னைக்கு தயாரி மாதிர 30,000 கோடிக்கு அதிபதி, 30,000 கோடிக்கு அதிபதி. அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த பதவி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்க சீட்டு கொடுப்பாங்க. இங்க கூட திமுக பணக்காரங்க சீட்டு கொடுத்துருக்கு. சார்பாக தேர்தல் அறிக்கை அதன் பிறகு வெற்றி பெற்று வந்து பிறகுதான் அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு செயல்படுத்துவாங்க. நாங்க அப்படி இல்லை. தேர்தல் வருவதற்கு முன்பாகவே விவசாயிகள் வைத்த கோரிக்கை கடன் தள்ளுபடி, பயிர்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். தள்ளுபடி செய்யாச்சு. மும்முனை மின்சாரம் வேணும், அது கொடுத்தாச்சு. ஆக விவசாயிகள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் என் தலைமையில் ஆயிருக்கிற அம்மாவுடைய அம்மாவுடைய அரசாங்கம் புதுசானவர்கள். அதோட நம்ம என்ன ஆச்சு? 2019 யார் ஆட்சி? அண்ணாதிமுக ஆட்சி. நான் முதல்ல வச்சார் அறிவிச்சவர் தங்கமணி அமைச்சர். தேவையான பதவி அவர் பெரிய பெரிய தொழில் அவருக்கு தொழில் பெறுவா மக்களை வீடு வாங்க போறாங்க, பார்க்க மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்க சீட்டு கொடுப்பாங்க. இங்க கூட திமுக பணக்காரங்க சீட்டு கொடுத்துருக்கு. அப்படிதான் கொடுத்துருக்குது. திமுக கட்சிக்கார சீட்டு தர மாட்டாங்க. திமுக உழைக்கின்ற சீட்டு கிடையாது. பணம் எங்க இருக்குதோ அங்கதான் சீட்டு கொடுப்பாங்க. இந்த குமரவாணி சட்டமன்ற தொகுதியில் கூட பெரிய கோடீஸ்வரர் தான் இந்த திமுக சார்பாக சீட்டு கொடுத்துருக்கிறாங்க. அந்த கட்சி கட்சி இல்ல, திமுக கட்சி இல்ல, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனி, அந்த கம்பெனியில யார் வேணா சேர் போட்டுக்கலாம். இந்த கார்பரேட் கம்பெனியில சேர் இருப்பாங்க. யார் அதிகமா கொடுத்துவாங்களோ அந்த சேருக்கு பங்கு உண்டு. அது போல கரூர்ல ராஜேந்திர நம்பர் செந்தில் பாலாஜி அவர் சேர் சேர்ந்திருக்காரு. அப்புறம் அங்க வந்து தேடியில தங்க தமிழ்ச்சல் அவர் சேர்ந்திருக்காரு. நிறைய பேர் சேர் போட்டு சேர்ந்து இங்க செல்வகணபதி திரு ஸ்டாலின் கடுமையா பேசினார். சட்டமன்றத்தில் யார் அழிக்க முடியாது குறிப்பு இருக்குது. அவ்வளவு மோசமா பேசினார். அதே போல ஸ்டாலின் கரூர் மீட்டிங்ல செந்தில் பாலாஜி கடுமையா பேசினார். இப்போ திரு ஸ்டாலின் அந்த வாரம் வந்தவர் திறமையானவன் செந்தில் பாலாஜி போகிறார். செந்தில் பாலாஜி அவர் ஸ்டாலின் சிவந்த தலைவர் அவர் பேசுறாரு. என்ன கண்ணியம் நான் மட்டும் தான் சிந்திக்கணும். பச்சோதி கூட பணி நேரம் வச்சு கலந்து மாறும். பச்சோதி கூட கொஞ்ச நேரம் வச்சுதான் கலந்து மாறும். அடிக்கடி கலந்து மாறாங்க. இப்போ இங்க இருக்கிற ஏற்கனவே செல்வகணபதி அப்ப குமரவாணி பிரிக்கல, திருச்செங்கோடு தொகுதியா இருந்தது. திருச்செங்கோட்டில் வெற்றி பெற்று எம்எல்ஏ அமைச்சரான. அப்ப அமைச்சர் இருக்கும்போது அதிமுக அமைச்சரான். அந்த காலகட்டத்தில் திரு செல்வகணபதி ஊரம் செஞ்சாலும் திமுக வழக்கு போட்டது. திமுக வழக்கு போட்டு அந்த வழக்குல திரு செல்வகணபதிக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. தண்டனை கிடைச்சாச்சு. தண்டனை கிடைச்ச பிறகு அந்த கட்சி மாறிட்டார். அங்க போய் எப்படி பண்ணி கொடுக்குறாரு? இங்க ஊழல் சொல்றாரு.
அண்ணா திமுகன்னு ஊருன்னு சொல்றாரு. அதுதான் வழக்கு போறாரு. தண்டனை கிடைக்குது, அவரு பதவி கொடுக்குறாரு. இப்போ எங்க பகுதியில நல்லவர் வல்லவர் அவரு பேசுறாரு. கேவலமா இருக்குது. ஒரே நாக்கு எப்படி தான் பேசுறது பாருங்க, இருபது நாக்கு எப்படி வேணாலும் பேசுவோம். அது பாரு, அந்த காலம் அண்ணா திமுக இருக்கும்போது இவர் ஊழல் செஞ்சாரு, இவர் முறைகேடு செஞ்சாரு, போட்டது திரு ஸ்டாலின் வழக்கு போட்டார். அந்த வழக்குல அவர் குற்றவாளி என்று 2 வருஷம் தண்டனை கொடுத்து தீர்ப்பு வந்துருது. இப்ப அதையே பதவி கொடுக்குறாங்க. ஏன்னா அதிக கட்சிக்கு போனா உத்தமராகிறாங்க, அது கட்சிக்கு போனா உத்தமராகிறாங்க, எங்க கட்சிக்கு தான் குற்றம் சொல்றாங்க. சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றத்தை கொடுத்திருக்கோம். பொதுமக்கள் புரட்சி தலைவர்களும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஒரே நிலையில் இருக்கிறோம். ஒரே நிலைப்பாடு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நிலவாடுகிற கட்சி அண்ணா திமுக கட்சி கிடையாது. எதுக்குன்னா இந்த பதவியை கொடுத்துட்டா புரிஞ்சு முடியாது. அதனால தன்னுடைய
பையன் வர வரைக்கும் அந்த பதையை அவரே வச்சுட்டு இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி உதயநிதி கொடுத்துட்டார். இந்த தேர்தல் வாரிசு அரசுக்கு முட்டம் இருக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும். என்ன ராஜ பரம்பரியா, என்ன ராஜ பரம்பரியா, யார் வேணாலும் இருக்கிற யாரோ என்ன தப்பு, ஜனநாயக நாடு இது, ஜனநாயக நாடு, யார் வேணாலும் எம்எல்ஏவும் யார் வேணாலும் அமைச்சரும் யார் வேணாலும் முதல் வச்சிடலாம். இது ஸ்டாலின் அவர்களே, இனி இங்க குடும்பம் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற நிலை மாறி இன்று முதல் இந்த தேர்தல் முதல் குடும்பம் கருணாநிதி குடும்பம், திமுக திமுக அப்படி என்ற நிலை மாறி அந்த கட்சியும் திருந்து திருந்துவதற்கு இந்த தேர்தல் தகுந்த பாடத்தை புகழ் என்று மாற்றா மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாலின் தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லாம் மணியா இருக்கிறார். ஆமாய்யா மணிதா, நான் ரோடு போறதுல 11 கோடி ஊழல் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு.
ரெண்டு வருஷத்துக்கு முன்னியே அந்த ரோடு டெண்டர் கேன்சல் ஆயிடுச்சு. ரெண்டு வருஷத்துக்கு முன்னியே அந்த ரோடு டெண்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது கூட தெரியாத இன்னும் டெண்டரே வைக்கல. அவர் கவர்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் டெண்டரே வைக்கல. அது கூட தெரியாத யாரோ எழுதி கொடுத்து வச்சு ரோடு போட்டாச்சு, அதுல பண்ணணும் ஒரு கோடி போன்னு சொல்லி போய் நேரில் ஆழ்த்து கொடுத்துருக்கீங்க. நீ எல்லாம் ஒரு கட்சி தலைவரா? ஒரு முதல்வர் புகார் கொடுக்கும் போது ஆய்வு செய்யணும், அவதாரம் அதிமுக நீக்க முடியாது, அதிமுக அரசு தடுக்க முடியாது. அவ்வளவு பொய் அப்படியே பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய் திருத்திட்டு முடிக்கணும். இக்கிராமத்தில் சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய் திருத்திட்டு முடியுமா? அப்படி ஸ்டாலின் பொருளை பொய்ய பேசி பேசி மக்களை குழந்தை அதுல வெற்றி வரலாம் பேசாரு, ஒரு போதும் நடக்காது. ஆக நீ கொடுக்கப்பட்ட அந்த கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட மனுவை முழுக்க பொய்யான புகார் என்று நாட்டு மக்கள் முழுவதும் தெரியும். நான் பல கூட்டங்களை சொல்லியாச்சு, அதுக்கு இன்னும் பதிலே கிடைக்கல. ஏன்னா எதுவுமே தெரியாது. எழுதி கொடுத்தா கூட அதை படிச்சு பார்த்து அது சரியா தவறாது கூட தெரியாத ஒரே தலைவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தான். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை எட்டு வேட்பாளர் சொல்ல தங்கமணி அவர்களுக்கு ஏழத்தில் வாழ்க்கை சகோதரர்களுக்கு இரண்டாம் தளத்தில் வாழ்க்கைங்க. அதே போல